ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று அக்னி நட்சத்திரம் தோஷ நிவர்த்தி நாள். இதுவரை சுட்டரித்த கத்திரி என்னும் அக்னி நட்சத்திரம் இன்றோடு விடைபெறுகிறது. புராணத்தில் அக்னி நட்சத்திரம் முடிவடையும் நாள் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாளாக கொண்டாடப்படுகிறது. இதனால் இன்று பெரும்பாலான கோவில்களில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி மகா அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். பொதுவாக கோவிலில் இந்த அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதல் அது நிவர்த்தி அடையும் நாள் வரை வெயிலின் தாக்கம் ஏற்படும். கருவறையில் உள்ள சிவலிங்கத்திற்கு வெட்டிவேர், பன்னீர், மூலிகை திரவியங்கள் உள்ளிட்டவைகள் தாரா பாத்திரத்தில் கலந்து சொட்டு சொட்டாக தாரா அபிஷேகம் நடைபெறும். கடைசி நாளான இன்று அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாளில் மகா அபிஷேகம் செய்து நிறைவு செய்வார்கள். இந்த நிவர்த்தி பூஜை மற்றும் மகா அபிஷேகத்தின் போது இறைவனை வணங்கினால் நமது தோஷங்கள் அனைத்தும் விலகும், வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். இயன்றவர்கள் இன்று காலை சர்க்கரை பொங்கல் அல்லது கோதுமை பொங்கல் செய்து நிவேதனம் செய்து வழிபடலாம். இன்று சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய காயத்ரி மந்திரத்தை 21 முறை ஜபித்து அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால நம்ம சூரிய காயத்ரி பார்க்கலாம். அக்னிக்கு தோஷம் உண்டா? அக்னிக்கு தோஷம் கிடையாது. தோஷம் இல்லாதது மட்டுமல்ல, அக்னி நம் தோஷங்களை நீக்கக்கூடியது. அக்னிதான் எல்லாவற்றிற்கும் காரணம். யாகங்கள், ஹோமங்கள் எல்லாவற்றிற்குமே எல்லா தோஷங்களையுமே போக்கக்கூடிய அக்னி சற்று இளைப்பாறும் காலம்தான் இந்த காலம். இது விஞ்ஞான ரீதியாய் பூமிக்கு மிக அருகில் வருகிறது. அக்னி தோஷ காலங்களில் எந்தவித புது முயற்சிகளும், குறிப்பாக வீடு மனை கட்டுதல் போன்ற சுப காரியங்கள்லாம் விலக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கால தேச வர்த்தமானதால் இப்போது எல்லாம் செய்து வருகிறார்கள். இதில் முக்கிய வழிபாடு நம்முடைய உடலே அக்னி மூலம்தான் இயங்குகிறது. உணவு செரிக்க, வளர்ச்சிதை மாற்றம் நிகழ அக்னி மிகவும் முக்கியம். ஆதிகால வழிபாட்டில் முக்கியமானது அக்னி. அதுதான் இன்றைக்கு தீமிதி திருவிழா, தீச்சட்டி திருவிழா எல்லாம் நடப்பதற்கும் காரணமாக உள்ளது. முருகப்பெருமான் நெருப்பு சுடரில் இருந்து பிறந்தவர். பெருமாள் காஞ்சியில் அக்னியில் அவதரித்தார். இப்படிப்பட்ட அக்னி பகவானின் 21 நாள் என்று முடிவடைகிறது. இந்த நாளில் அக்னி நட்சத்திரம் புராணமான காண்டவன கதையை சொல்லுவார்கள். இது முடிந்த பிறகு அக்னி நமக்கு எல்லா அருளையும் வாரி வழங்குகிறது. இப்போ நாம இந்த நாள்ல அவசியமாக கேட்க வேண்டிய அக்னி நட்சத்திரம் புராணமான காண்ட பார்க்கலாம். யமுனை நதிக்கரையில இருந்தது காண்டவனம். ஸ்வேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் 100 ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார். யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு ஆளானார் அக்னி பகவான். அதனால் அவரை மந்த நோய் தாக்கியது. அந்த மந்த நோய் நீங்குவதற்கு தகுந்த மூலிகை செடிகள் உள்ள காண்டவ வனத்தை எரித்த நாள்களே இந்த அக்னி நட்சத்திர நாள்களாக புராணத்துல சொல்லப்படுறது. அக்னி பகவான் முதல் 7 நாட்கள் வனத்தில் உள்ள மூலிகைகளை எரித்தார். அடுத்த 7 நாட்கள் மரங்களை உணவாக கொண்டார். அடுத்த 7 நாட்கள் எஞ்சியவற்றை உண்டு விடை பெற்று சென்றார். இதனால் இந்த அக்னி நட்சத்திர காலம் தோஷமானவை என்று கருதி சுப காரியங்களை தவிர்த்து விடுவார்கள். முதல் 7 நாட்கள் வெயில் அதிகம் தெரியாது. அதன் பிறகு வெயில் படிப்படியாக அதிகரித்து 21 நாள் உச்சத்தை தொடும். பிறகு படிப்படியாக வெயில் குறைய தொடங்கும். இதை நாம் பார்த்திருக்கலாம். அதனாலேயே அக்னி நட்சத்திர தோஷ காலம் முடியும் நாளிலும் அதன் பிறகும் எல்லா கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். இதை அக்னி கழிவு என்றும் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி என்றும் கொண்டாடுவார்கள். இந்த நிவர்த்தி பூஜை மற்றும் மகா அபிஷேகத்தின் போது இறைவனை வணங்க நமது தோஷங்கள் அனைத்தும் விலகும், நாம் வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நம் உடல்நிலை பாதிக்காமல் இருக்க நாம் சூரிய பகவானை வணங்க வேண்டும். காலை வேளையில் பூஜை அறையில் சூரியனுக்குரிய மாக்கோலத்தை பூஜை பலகையில் போட்டு சூரிய காயத்ரி மந்திரத்தை 21 முறை ஜபிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாதவர்கள் இன்று இந்த சூரிய காயத்ரி மந்திரத்தை 21 முறை ஜபித்து தோஷ நிவர்த்தி பெறலாம். நம்ம இப்போ சூரிய காயத்ரி மந்திரம் பார்க்கலாம். ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்து. ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்து. ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்து.
சூரிய காயத்ரி மந்திரங்கள் எப்படியும் சொல்லப்படுது. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாஷஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்து. ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்து. எந்த மந்திரம் வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம். இந்த அக்னிதோஷ காலத்திற்கு பிறகு சுப காரியங்களை நல்ல நாள் பார்த்து தாராளமாக செய்ய துவங்கலாம். நாம் இன்று அவசியம் சொல்ல வேண்டிய இன்னொரு தமிழ் பாடலையும் சேர்த்து பார்க்கலாம். தாள்களை எனக்கே தலை தலை சிறப்ப தந்த பெயர் உதவிக்கு கைமாறா தோள்களை ஆரத்தழுவி என் உயிரை அறவிலை செய்த சோதி தோள்கள் ஆயிரத்தாய் முடிகள் ஆயிரத்தாய் துணைமலர் கண்கள் ஆயிரத்தாய் தாள்கள் ஆயிரத்தாய் பேர்கள் ஆயிரத்தாய் தமியனேன் பெரிய அப்பனே. இன்று சூரிய பகவானை காலை கிழக்கு திசையிலும் மாலை மேற்கு திசையிலும் நோக்கி வணங்க வேண்டும். சோதியே சுடரே தினம் தோன்றும் கதிரே வாழ்க ஆதியே நீயே எம்மை அனைத்து நல்வாழ்வு அருள்வாயே நீதியாய் உலகில் நின்று நிலைக்கும் தேவே போற்றி ஓதியே வாழ்த்துகின்றோம் உயர்ந்த நல்வாழ்வை தாராய். சோதியே சுடரே தினம் தோன்றும் கதிரே வாழ்க ஆதியே நீயே எம்மை அனைத்து நல்வாழ்வு அருள்வாயே நீதியாய் உலகில் நின்று நிலைக்கும் தேவே போற்றி ஓதியே வாழ்த்துகின்றோம் உயர்ந்த நல்வாழ்வை தாராய். ஓம் கோட்டி சூரிய பிரகாசனே உயரே தோன்றும் விளக்கே தேடிய மாமுதலாய் வந்து திக்கெங்கும் காத்திடும் சுடரே வாழ்க. சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய். இந்த அக்னிதோஷ நிவர்த்தி நாளில் இந்த மந்திரத்தை அனைவரும் தவறாமல் பாராயணம் செய்து தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெறுவோம். வேண்டியன எல்லாவற்றையும் இறைவனின் அருளால் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.